வணக்கம். அறிவியல் மற்றும் இயற்கையில் ஆர்வம் கொண்டுள்ள நேயர்களே வணக்கம். நாசா கடந்த ஓராண்டு காலத்திற்கு முன்பு பிரமிக்கத்தக்க அற்புதமான விண்வெளி படங்களை ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பினுடைய அந்த பிரமிக்கும் படங்களை நமக்கு வெளியிட்டது. அதன் ஓராண்டு கால நினைவாக நிறைவாக இப்போது மேலும் நட்சத்திரங்கள் பிறக்கக்கூடிய அந்த பிறப்பிடத்தினுடைய துல்லிய படங்களை மீண்டும் தந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 6.8 பில்லியன் பொருட்செலவில் மிக உயரிய தொழில்நுட்பத்தோடு கூடிய இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப், அது மிக ஆழ்ந்த நுண்ணிய பல 100 ஆண்டுகள், அதாவது ஒளி ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த சம்பவங்களை நமக்கு தருகிறது. அப்படித்தான் இப்போது ஒரு முக்கியமான இடத்தினுடைய படத்தை மிக நுட்பமாக தந்திருக்கிறது. அது கிட்டத்தட்ட 50-க்கும் மேற்பட்ட இளம் நட்சத்திரங்கள், சூரியனை போன்ற வயதான நட்சத்திரங்கள் அல்ல, மிக இளம் நட்சத்திரங்கள் என்று சொல்கிறார்கள். அதனுடைய படங்களை மிக நுட்பமாக நமக்கு தந்திருக்கிறது. இறைவன் படைத்த படைப்பிலே இந்த நட்சத்திரங்கள் பிறக்கக்கூடிய அமைப்பை, அந்த பிறவி கட்டிலே சென்று இதை படம் பிடித்து நமக்கு நாசா தந்திருப்பது அறிவியலின் ஒரு உச்சகட்டம். அந்த படங்கள் கண் கவரும் வண்ணமயமாக இருந்தாலும் கூட அது இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்தை பற்றிய அறிவியலை நமக்கு தரும். சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். அறிவியல் முன்னேற்றங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன்.